सेवा कुर्सी पर्यंता है इतिहास सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राण न बद्धदीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं एवं भयग्रीवमहं प्रपद्ये। स्वादयन्निह सर्वेषां तय्यन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम् यत्पदम्भोर्हृध्यानविद्धस्थाशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहम् यामुनेयं नमामितम्। ईषत्त्वत्करुणा निरीक्षणसुधा सन्धुक्षणा द्रक्ष्यते नष्टम् प्राक्तदनाभतः त्रिभुवनम् सम्प्रत्यनन्तोदयम् श्रेयो न ह्यरविन्दलोचनमनः कान्ताप्रसादादृते संहृत्यक्षरवैष्णवाध्वनृणाम् सम्भाव्यते कर्हिति ते। பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ற அளவந்தர் இது மூணாவது ஸ்லோகம். இரண்டாவது ஸ்லோகத்துல அளவந்தர் ஒரு பெருமையோடு சொல்ற, பிராட்டியினுடைய பெருமை பிராட்டியாலையும் தெரிஞ்சுக்க முடியாது, பெருமாளாலையும் தெரிஞ்சுக்க முடியாது, அப்பேற்பட்ட பெருமையை உடையவள் என்று சொல்லிவிட்டு, இந்த பிராட்டி அவ்வளவு பெருமை உடையவளாக இருந்தாலும் கூட நான் தைரியமாக அவளை ஸ்தோத்திரம் பண்றேன். எப்படி ஸ்தோத்திரம் பண்றேன், இவனுக்கு மாத்திரம் அந்த தைரியம் எப்படி வந்தது என்னை கேட்கும் பொழுது அதற்கு சொல்ற, தாசைதி பிரபன்ன இது ஸ்தோஷ்யாம் மிகம் நிர்பயா, உன்னுடைய அடிமை பிராட்டியினுடைய அடிமை பிரபன்னா பிராட்டியினிடத்திலேயே சரணாகதி செய்தவன். இந்த ரெண்டு குவாலிபிகேஷன் எனக்கு போகும், இதை கொண்டு நான் ஸ்தோத்திரம் பண்றேன் என்று சொல்றேன். ஆளந்தாருடைய சீசூக்திகளுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க சுவாமி தேசிகன் அளித்த ரகசிய ரட்சையை கொண்டு தெரிஞ்சுக்கணும். சாதாரணமா சம்ஸ்கிருதம் வாசகர்களுக்கு மேலே இருந்து வாரியே அர்த்தம் புரியும், உள்ளுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருந்துருக்கு என்பதெல்லாம் சுவாமி தேசிகனுடைய ரகசிய ரட்சையை சேவிச்சமான தெரியும். இந்த உபன்யாசத்தை செய்யும் போதெல்லாம் அந்த ரகசிய ரட்சையை மூலமாக கொண்டு இந்த உபன்யாசத்தை சொல்லுகிறோம். அந்த பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ற லோகைகேஸ்வரி லோகநாத தயிதே என்றெல்லாம், நீ லோகைகேஸ்வரி லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருந்திருக்காருன்னு, லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்திருக்கவன் பெருமாள், பதிம்பிஸ்வஸ் ஆத்மேஸ்வரகம் என்பதாக உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, விஸ்வஸ்ய பதிம் என்பதாக. அந்த மாதிரி அந்த அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு லோகிகேஸ்வரனுக்கு ஈஸ்வரியாக இருந்து கொண்டு இருந்திருக்கிறாள் பிராட்டி என்பதை சொல்லுகின்றார். வியாபனாத்து பரணாத்து சாமியாத்து அந்யஹா பஞ்சதசோதிதா என்று சொல்லப்படுகிறது. வியாபனாத்து பரணாத்து சாமியாத்து இவைகளினாலே மீதி பேரை காட்டலாம், லோகத்தில் இருக்கிறவன் எல்லாரையும் ரட்சிக்கிறபடினாலேயும் எல்லாருக்கும் சுவாமியாக இருக்கிறபடினாலேயும் சேத்தனா சேத்தனங்களை காட்டிலும் வேறுபட்டவராக பெருமாள் இருந்திருக்க, அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய பத்னியாக இருப்பதனாலே இவள் ஈஸ்வரியாக இருந்திருக்கார் என்று சொல்லுகின்றார். அப்படி அந்த எம்பெருமானே கூட சர்வேஸ்வரனாக இருந்திருக்கிற எம்பெருமானே கூட பிராட்டியினுடைய எண்ணத்தை ஒருபோதும்
மாறி அவர் நடந்து கொள்வதில்லை என்றெல்லாம் சொல்லி சொன்னோம். இங்கு சில விசாரங்கள்லாம் பண்றார். உபனிஷத்துக்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது, வேதத்துல ஸ்ருதியில சொல்லிருக்கு, தானிதவாத்தம் ஸ்வதயா ததேக்கம் என்பதாக. மகாப்பிரளய திசையில, அதாவது லோகம் மொத்தமே ஜலத்தினால சூழ்ந்து இருக்கின்ற திசையில, எந்த பதார்த்தமும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய நிலையிலே பெயரோ உருவமோ இல்லாத ஒரு நிலையிலே சிவாதான் இருந்தாலும், தானிதவாதம் சதயா ததேகம், ஒரே ஒரு வஸ்து தான் இருந்தது. அந்த வஸ்து பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள் என்பதாக சொல்லுகின்றார். இந்த ஸ்வதா சப்தத்தினால பிராட்டியை தான் சொல்றதுன்றதுக்கு விஸ்தாரமா வியாக்கியானம் பண்ணிருக்க. அகம் ஸ்வதா சுதா செய்வ, அகம் ஸ்வாஹா சுதா செய்வ என்றெல்லாம் பிராட்டியினுடைய வாக்கியம். ஸ்வாஹான்னு சொல்றதும் சுதான்னு சொல்றதும் எல்லாம் நான் தான் என்பதாக சொல்லுகின்ற. அந்த ஸ்வதா அப்படின்னா இங்க அமீதவாதம் அப்படின்னு சொல்லிச்சு, சிறந்ததாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்றோம். சதையான்றது பிராட்டியினுடைய விஷயம். ஏக்கம் ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது அந்த சமயத்துல. அந்த ஒன்னு பரபிரம்மம் நாராயணன். அந்த நாராயணன் ஒருத்தர் தான் இருந்திருக்க, அவர் தனியா இல்ல, பிராட்டியோடு கூடி இருந்த நாராயணன் என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால பெருமாள் ஒருத்தர் தான், ஆனா அந்த ஒத்தர்னு வச்சு அவர் தனிப்பட்ட ஒத்தரில் பிராட்டியோடு கூட இருந்திருக்கிற பெருமாள் அப்படின்னு சொல்லுகின்றார். மேதா, ஸ்ரத்தா, சரஸ்வதி இதெல்லாம் பிராட்டியினுடைய. இப்ப அந்த பிராட்டியினாலதான் பெருமாளுக்கு சிறப்பு ஏற்படுறதுன்னு சொல்லி சொன்னமானாக்க, பெருமாளை காட்டிலும் பிராட்டிக்கு சிறப்புகள் அதிகமா என்று கேட்கலாம். பெருமாள் ஒத்தர் தான் திருவுடைய தேவர், மீதி எல்லாரும் திருவில்லா தேவர்னு சொல்றோம். அப்ப பிராட்டிக்கு வரக்கூடிய சிறப்பு தான் பெருமாளுக்கு சிறப்பாயிட்டுன்னு ஏற்படுறது. பெருமாளை காட்டிலும் விசேஷம் அப்படிதானே சொல்லணும். என்ன சொன்ன, இங்க வேதம் சொல்றது, ஸ்ரத்தயா தேவோ தேவத்வமஸ்னுதே. ஸ்ரத்தான்றதும் மகாலட்சுமியினுடைய ஒரு திருநாமம். ஸ்ரத்தயா தேவஹா தேவத்வமஸ்னுதே, அந்த எம்பெருமான் தேவத்வத்தை அடைவதே திவு கிரீடாயாம் என்பது அந்த தேவ சப்தத்துக்கு உண்டான மூலமான தாத்து. அதிலேந்து வந்து நிஷ்பன்னமானதுதான் தேவசப்தம். லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் எல்லாம் விளையாட்டாக செய்கிறவர் எம்பெருமான். ஆகையாலதான் அவர் தேவர். தேவத்வம், அந்த தேவத்வமே பெருமாளுக்கு எதனால வந்ததுன்னா, இந்த பித்தனை பத்னியினுடைய சேர்க்கையினாலதான் வந்தது அப்படின்னா, அப்ப பெருமாளுக்கு வர சிறப்பு மொத்தம் பத்னியதீன சிறப்பு, பிராட்டியினுடைய அதீனமாக வரக்கூடிய சிறப்பு தான். அகல பெருமாளுக்கு குறவுதான் என்று சொல்லலாமான்னு கேட்ட, இந்த மாதிரி கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு சொல்ற சுவாமி. சூரியனுக்கு வரக்கூடிய பெருமை எல்லாம் எதனால என்று கேட்ட, அதனுடைய காந்தியினால. அப்ப சூரியனுடைய காந்தி வசத்தியா அல்லது சூரியன் வசத்தியான்னு கேட்கிற மாதிரிதான் இருந்துருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லும் பொழுது, அனன்யா ராகவே நாகம் பாஸ்கரேன பிரபாயதா என்று பிராட்டி சொல்லுகின்றார். ராமனையும் என்னையும் தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. எப்படி சூரியனையும் சூரியனுடைய காந்தியையும் தனியா பிரிச்சு பார்க்க முடியாதோ, அந்த மாதிரிதான் ராமனையும் என்னையும் பிரிச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்றார். அப்ப காந்திக்கு வரச்சே காந்தியினால பெருமைனாக்க, அப்ப சூரியன் இல்லாத காந்தி வராது, காந்தி இல்லாத சூரியன் இருக்காது, இப்படிதான் இருக்கு. அப்ப எதை கொண்டு பெருமை, காந்தியினுடைய பெருமையினால சூரியனுக்கு ஏதான குறவு வந்துருமான்னா,
எந்த விதமான குறவும் கிடையாது. ஆகையால அந்த மாதிரி பிராட்டியினால ஸ்ரத்தையா தேவோ தேவத்துவம் உஷ்ணத்தை, பிராட்டியினுடைய சேர்க்கையினாலதான் பெருமாளுக்கு தேவத்துவம் வந்ததுன்னு சொல்லி சொன்னமானாக்க, அதனால பெருமாளுக்கு எந்த விதமான குறவும் இல்லை, அது பெருமைதான் என்று சொல்லுகின்றோம். நம் பாகங்கள்ல பாக்கிறோம், பசங்கள்லாம் நன்னா வாசிக்கிறோம், பசங்களால பெருமை, அப்பாவால பசங்களுக்கு பெருமை, பசங்களால அப்பாவுக்கு பெருமை, மனைவினால கணவனுக்கு பெருமை, கணவனால மனைவிக்கு பெருமை, இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்ப ஒன்னாலதான் எனக்கு பெருமைன்னு சொல்லிட்டு அந்த பசங்களிடத்துல அப்பா துவேஷப்பட முடியுமா? அல்லது மனைவினால தனக்கு பெருமைன்றதுனால மனைவியை இகழ முடியுமா? என்ன பண்ண முடியும்? சொல்லிக்கிச்சு, எந்தெந்த சந்தர்ப்பத்துல எதை சொல்லி பெருமைப்படணுமோ அதை சொல்லிதான் பெருமைப்படணும். அது எல்லாமே அவளுடைய ஒரு சிறப்புக்கு தான் ஏற்படுறது. ஆகையால அந்த பிராட்டியினுடைய பெருமையினால பெருமாளுக்கு விசேஷம் ஏற்படுறதுன்னா, அதனால பெருமாளுக்கு எந்த விதமான குறவும் இல்லை என்று சொல்ற. இது எல்லாமே என்னத்துக்கு ஒரு முக்கியமான அர்த்தம் கேட்ட, இவர் ரெண்டு பேருமே ஒத்து போய் ஒத்த கருத்தோடு உடையவர்களாக இருந்துருக்கான்றதுலதான் முக்கியமான தாத்பரியம். ஒரு வைரம் இருக்கின்றது, அந்த வைரத்துக்கு பெருமையே அதனுடைய பூரிப்பு, பூரிப்புன்னு சொல்லுவார், அதாவது அதனுடைய பிரகாசம். எவ்வளவுக்கு எவ்வளவு பிரகாசம் பட்ட திட்டி பிரகாசம் உடையதாக அந்த வைரம் இருக்கின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த வைரத்துக்கு பெருமை. இப்போ அந்த வைரத்துக்கு வரைச்சே அந்த பெருமை அந்த பூரிப்புனாலேன்னு சொன்னோம்னா, பூரிப்புக்கு விசேஷமா வைரத்தை காட்டிலும் பூரிப்புக்கு விசேஷம், பூரிப்பு காட்டிலும் வைரம், அப்ப வைரம் குறவுன்னு சொல்ல முடியுமாண்ணா? அந்த ஆதாரம் இருந்தாதான் அந்த பூரிப்பே வரும், இல்லட்டா அது வராது. ஆகையால இது பூரிப்பையும் வைரத்தையும் தனியா பிரிச்சு பார்க்க முடியாது, அந்த காந்தியையும் வைரத்தையும் தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. அந்த மாதிரி பிராட்டியையும் பெருமாளையும் தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. எப்படி குணங்கள்லாம் சொல்லும் பொழுது அபிருதக்ஷித்தமாக இருந்துருக்கு, விட்டு பிரியாததாக இருந்துருக்கு என்று குணங்களை சொல்றோமோ, அதே மாதிரிதான் பிராட்டியும் எம்பெருமானை ஒரு காலம் விட்டு பிரியாமல் இருந்துருக்கா. இதனால இந்த பிராட்டிக்கு வரக்கூடிய பெருமையினால பெருமாளுக்கு பெருமைன்னு சொன்னாலும் அதனால பெருமாளுக்கு குறவில்லைன்றது இதுல ஒரு விசாரம் பண்ணி பண்ற. இன்னொரு இடத்துல சொல்ற, புத்திர ஸ்தோத்திரம் பண்றோம்னு சொன்னோம்னாக்க, லோகத்துல எல்லாம் சொல்லிருக்கு அவன் எம்பெருமான் ஒருவன் தான் ஆழ்பவனாக இருந்துருக்கான், அவன் தான் ஈஸ்வரனாக இருந்துருக்கான்னு சொல்லி சொல்றோம். ஏக சாஸ்தா ந த்விதியோஸ்தி சாஸ்தா என்று சொல்லப்படுகிறது. எம்பெருமான் ஒருவனே சாஸ்தா, வேற யாருமே ரெண்டாவதா யாரும் கிடையாது, ஆழ்பவனாக யாரும் இல்லைன்னு சொல்லிருக்கு. அப்ப பிராட்டி பிராட்டியும் பெருமாளுக்கு சமமாக இருந்துருக்கான்னு சொல்லி சொன்னமானாக்கா, இப்ப ஈரரசு படுகிறது என்று சொல்லப்படும். இப்ப ரெண்டு பேர் ராஜாவாக இருந்துருக்கா, பிராட்டி பெருமாள் ரெண்டு பேர், ரெண்டு பேருக்கும் சமமாக இருந்துருக்கான்னு சொல்லி சொல்ற மாதிரி ஆயிடும். அப்ப ஈரரசு படுறதுன்னு சொன்னமானாக்கா, அப்ப ஏகசாஸ்தான்னு சொல்லக்கூடிய பிரமாணங்களுக்கு எல்லாம் விரோதம் வரும். இதை எப்படி நாம நிர்வாகம் பண்றது என்று கேட்டார். அதுலயும் சித்தோபாய சோதனாதிகாரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல இருக்கக்கூடிய அதிகாரத்துல சுவாமி தேசிகன் இந்த விஷயத்த விஸ்தாரமா விசாரம் பண்ணி அதுல ஸ்தாபனம் பண்ணிருக்காரு. பிராட்டியும் பெருமாளும் அங்க ஈரரசு படவில்லை, ராஜாவா இருந்துருக்க சிம்ஹாசனத்துலன்னு சொன்னாக்க, ராஜா மாத்திரம் இல்ல கூட ராஜா மகிஷியும் சேர்ந்துதான் சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து இருப்போம். அப்போ ஆழ்வது ராஜான்னு விவகாரமா இருந்தாலும் கூட ராஜ பத்னியோட சேர்ந்துருக்கிற ராஜாதான் ஆழ்பவனாக இருந்துருக்கான். அதே மாதிரிதான்
பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிற பெருமாள் தான் லோகம் மொத்தத்துக்கும் சாஸ்தாவாக இருந்திருக்கா, வேற யாரும் அந்த மாதிரி சாஸ்தாவாக இல்லைன்னு சொல்றதுக்கு தாத்பரியமே தவிர, பெருமாள் ஒத்தர் தான் இருந்திருக்க, பிராட்டி விசிஷ்டனாக இல்லை என்றதெல்லாம் பொருள் இல்லைன்னு ரொம்ப விஸ்தாரமாக சுவாமி சாதிச்சிருக்க. அப்பேற்பட்ட பிராட்டியினுடைய பெருமை, அந்த பெருமையை நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்லி சொல்றேன். பிராட்டிக்கு ரெண்டு காரியம் இருந்துருக்கு. அஸ்தி கர்மார்க பலதே பத்யௌ கிருத்யத்வயம் ஸ்ரீயஹா நிக்ரஹாது வாரணம் காலே சந்துக்ஷணம் அனுகிரகே என்பதாக. இந்த ரெண்டு காரியத்தினாலதான் பிராட்டிக்கு எல்லாவற்றிலையும் அன்வயம் இருக்கு, தொடர்பு இருக்குன்னு சொல்லணும். அப்படி என்ன ரெண்டு காரியம் இருக்கு? அஸ்தி கர்மார்க பலதே பத்யௌ, கர்மார்க்கம் அவரவர்களின் வினை பயனுக்கு ஏற்ப பலத்தை கொடுப்பவராக இருந்திருக்கிற எம்பெருமான் இடத்திலே காரியத்வயம் இருக்கு பிராட்டியின் இடத்துல. பிராட்டிக்கு ஒன்னு நிக்ரஹாத் வாரணம், எம்பெருமான் வினை பயனுக்கு ஏற்ற பலத்தை கொடுப்பவராக இருக்கிறபடினால அஜ்ஞாதி லங்கனம் செய்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார், நிக்ரகம் பண்ற, அது ஒண்ணு. ஆஜ்ஞா பரிபாலனம் பண்றவர்களுக்கு யார் பண்றாளோ அவளுக்கு அனுகிரகம் பண்றார். இப்படி அவருடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப ஆஜ்ஞாதி லங்கனம் பண்றவாளுக்கு நிக்ரகம் பண்ணேர்னாக்க, அது நிக்ரகம் பண்ணச்சே திருப்பி திருப்பி அப்படியே ஏ மதோ நினேசத்தின்னு சொல்லி ஏஷக்யேவதே அசாது கர்ம உபனிஷத்து சொல்கின்றது. யார் அசாது கர்ம, எம்பெருமான் திருவள்ளத்துக்கு முகப்பு இல்லாத செயல்களை செய்பவர்களாக இருந்திருக்கிறார்களோ அவள்லாம் எம்பெருமானுடைய நிகிரகத்திற்கு பாத்திரமாகி கீழே கீழே போகும்படியாக ஆகிறாள் என்பதாக சொல்லுகின்றார். இப்படி ஒரு ஜந்து போயிட்டே இருந்தாக்கா என்ன பண்றது, என்னைக்கானா ஒரு ஸ்டேஜில் மேல கொண்டு வரணுமேனு பிராட்டி நினைக்கிறாளாம். யாரிடத்தெல்லாம் எம்பெருமானுடைய நிகிரக சங்கல்பம் இருந்திருக்கோ அவள் விஷயத்துல அந்த நிகிரக சங்கல்பத்தை மாறும்படியாக பண்றது, அது பிராட்டியினுடைய காரியமா. யாருக்கெல்லாம் இயல்பாகவே அனுகிரகம் பண்றேரோ பெருமாள், நிக்ரஹா துவாரணம் காலே சந்துக்ஷணம் அனுகிரகே, காலேன்ற ஒரு சப்தம் ரெண்டு இடத்துலயும் பண்ணணும். அந்த காலே அப்படின்னாக்க ஏதோ ஒரு வியாஜமாத்திரத்தினால ஒரு சமயத்தை பிரதீட்சிச்சென்று இருந்து இப்ப பார்த்து அவரை பார்த்து சொல்லி சொல்றாளா, இவன் விஷயத்துல நீ அனுகிரகம் பண்றதுதான் பண்ணணுமே தவிர, அதாவது நிக்ரகம் பண்றத நிறுத்தி விடணும்னு சொல்ற. பெருமாளுடைய அனுகிரகத்தை சொல்ற, அனுகிரகம் கிடைக்கிறது. இந்த அனுகிரகம்ன்றது இருக்க ரொம்ப பெரிய விசாரமான விஷயம். எது பெருமாளுடைய அனுகிரகம், எது நிக்ரகம் என்று நமக்கு தெரியாது. சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு ஆபீஸுக்கு போனோம், 10 மணிக்கு ஆபீஸ்ல இருக்கணும், 9 மணிக்கு போய் நிக்கிறோம், 1 மணி காலத்துல ஆபீஸுக்கு போய் சேர்ந்துடலாம். இன்னைய தினத்துல வழக்கமா வர பஸ் வரல, போனா போட்டோம், அடுத்த பஸ் வருது, இதுல பிடிச்சிருந்தா கூட 10 மணிக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு போறோம். ஆனா அதுல ஏறினாக்க அதுலயும் ஏற முடியல, அவ்வளவு கும்பலா இருந்துருக்கு. 2 பஸ்ஸும் போயிட்டு அன்னைக்கு 10 மணிக்கு போக முடியாது ஆபீஸுக்கு. 10 மணிக்கு மேல போனோம்னாக்க நமக்கு ஒரு இழிவு தான் ஏற்பட போறது, அங்க பெரிய விஷவு தான் இருந்துருக்கு, எத்தனையோ கஷ்டம் வரப்போறது. அப்ப நாம நினைச்சிட்டு இருப்போம், ஐயோ பெருமாளே 10 மணிக்குள்ள நாம போய் சேர்ந்துடணுமே ஆபீஸுக்கு, ஏழை எப்படியானா இந்த பஸ் பிடிச்சாலாவது போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்றோம். அந்த 10 மணிக்குள்ள போகச்சு இப்ப எந்த பஸ் ஒரு பஸ் போறதோ அந்த பஸ் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்கோ, நாம போகக்கூடிய எந்த பஸ்ல ஏறணும்னு நினைச்சோமோ அந்த பஸ்ல ஏற முடியாத போய் நம்ம நின்றுதுல வரைச்சு அது ஆக்சிடென்ட் ஆகி அதுல பஸ்ல போன வரத்துல அடிபட்டதுன்னு சொன்னு வச்சு,
இந்த சமாச்சாரத்தை தெரிஞ்சதுன்னாக்க அப்ப நாம என்ன சொல்லுவோம், அப்பா பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு நான் கணக்கு அந்த பஸ்ல போயிருந்தேன்னா நானும் அடிபட்டு நின்று இருப்பேன், என்ன ஆகுமோ தெரியாது என்று சொல்றோம். கொஞ்ச நாள் முன்ன பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணல, நம்மள விசவு வாங்க வச்சு இந்த பஸ் ஏற முடியாதுன்னு சொன்னவாதான், அடுத்த நிமிஷத்துல கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்றோம், பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டே அந்த பஸ்ல ஏற விட்டாத பண்ணிட்டு அது வரைக்கும் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு பெருமாள் உடைய ஒரு செயல்னால, அதாவது நமக்கா எதுவும் கிடையாது, நம்மளா எதுவும் நாம பண்றதே இல்லை, அந்த எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் நம்ம காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம். இப்படி பண்ணிட்டு இருக்கச்சே நமக்கு இது ஹிதம்னு நினைக்கிறதுக்கு புறம்பாக எது இருந்தாலும் அது எல்லாம் நிகிரகம்னு நாம நினைச்சுக்கிறோம். ஏன்னா உண்மையாக அனுகிரகம் எது, உண்மையான நிகிரகம் எதுன்னு நமக்கு தெரியாது. நாம சொல்றோம் ஒருத்தனுக்கு பொண்ணோ பொருளோ பதவியோ கிடைச்சதுன்னா அதெல்லாம் எம்பெருமானுடைய அனுகிரகம்னு நாம சொல்றோம். சரி, அதெல்லாம் கிடைக்காத போயிடுச்சுன்னா எம்பெருமானுடைய பகவன் நிகிரகத்துக்கு பாத்திரமா இருக்கிறதுனால அந்த மாதிரி எல்லாம் நம்மளா நினைச்சுக்கிறோம். அப்படி இல்ல, உண்மையான அனுகிரகம் எப்படி இருந்தாக்க அதை திராட்சி பண்ணி கொடுக்கிறாராம். பெருமாள் இவன் பண்ண வினை பயன் இல்ல, இவனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறார். அது முதல்ல அனுகிரகம் எப்படின்னாக்க பொண்ணு ஐஸ்வர்ய விஷயத்திலேயோ அல்லது ஞான விஷயத்திலேயோ எதுலேயோ ஒரு விஷயத்துல அனுகிரகம் பண்ற. இப்படி அனுகிரகம் பண்றதுன்றது வந்த உடனே விராட்டி என்ன பண்றாளாம், மேல மேல அனுகிரகம் பண்ண வச்சு பரமேஸ்வரியம் என்று சொல்லக்கூடிய மோட்சாந்தமான ஐஸ்வர்யம், ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான ஐஸ்வர்யத்தை இவன் பெரும்படியாக பண்ணுகின்றாய். இப்படி பிராட்டியினுடைய காரியம் செயல்பாடு பெருமாளிடத்திலே இரண்டு விதமாக இருக்கின்றன என்று சொல்கின்றார். அப்பேற்பட்ட பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி சொல்ற, தோஷியாம் எகம் நிர்பயா அப்படின்னு. இப்படி பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் சாமியம், பிராட்டி விபுவா இருந்தது, பெருமாள் விபுவா இருந்தார்னா பிராட்டியும் விபுவா இருந்திருக்கா, பிராட்டி பெருமாளுடைய உபாய பெருமாள் உபாய திசையில நமக்கு உபாய திசையிலையும் பெருமாள் அனுகிரகம் பண்றவராக இருக்கார் அப்படின்னு சொன்னோம்னாக்கா பிராட்டியும் உபாய திசையிலையும் அனுகிரகம் பண்றவளாக தான் இருந்துருக்கா. பிராப்திய திசையிலையும் நாம் அடையும் பொழுதும் பிராட்டியோடு கூட இருந்துருக்கிற பெருமாளை தான் நாம் அடையணும் என்றெல்லாம் நம்ம சொல்றோம். இப்போ எல்லா சமயத்திலையும் பெருமாளுக்கு சமமான ஒரு சிறப்பை பிராட்டிக்கு சொல்லிருக்கோம். அதே சமயத்துல அவர்கள் இருவர்களுக்குள்ள கொஞ்சம் வித்தியாசமும் நம்ம சொல்றோம். பெருமாளிடத்துல தண்டதரத்துவம் புருஷாளுக்கு ஏற்பட்டதாக, ஒரு தகப்பனாருக்கு ஏற்பட்டதான சில குணங்கள் பிராட்டியினிடத்துல ஏற்பட்டிருக்கு. ஆனா வந்து பிராட்டி ஒரு தாயாருக்கு இருக்கக்கூடியதான வாத்சல்யம் முதலிய குணங்களை பிராட்டி ஏறிட்டு கொண்டு இதனுடைய வெளிப்பாடு பிராட்டியினிடத்துல அதிகமாக இருந்திருக்கெல்லாம் நாம சொல்லி சொன்னோம். இந்த விசாரம்லாம் பண்ணிட்டு அப்ப பிராட்டி வசதியா பெருமாள் வசதியான்லாம் சொல்ல முடியாது. அவர்கள் இருவருமே இந்தந்த செயல்பாடுகளை இவர்கள் தங்களுக்குள்ளே கோரிட்டு கொண்டனர் என்று சொல்லுகிறது. இத கடைசியில சொல்றார் சுவாமி, எத்கிஞ்சிதபி வைஷமியம் எதி நாமாத்திர நேஷியத்தை அயோ தேக வியவஸ்தாபி நசித்தேது சர்வசம்மதா. இந்த பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் ஒரு விதமான வித்தியாசம், ஏதோ கொஞ்சம் வித்தியாசம் கூட ஒத்துக்காத கணக்கு நாம போனோமானாக்க அப்ப அந்த பிராட்டி வேற பெருமாள் வேறன்னு அந்த திவ்யமங்கல விக்கிரகத்துல வரக்கூடிய வித்தியாசம் கூட ஒத்துக்க முடியாது போயிடும். ஆகையால இது ஒத்துண்டா, திவ்யமங்கல விக்கிரகத்துல இருக்கிற வித்தியாசம்ன்றது எல்லாரும் ஏத்துக்கொண்டது. அப்போ அந்த சின்ன சின்னதா இருக்கக்கூடிய வித்தியாசம், பிராட்டி தான் எம்பெருமானுக்கு சேஷபூதையாக அவளே ஏற்றுக்கொள்கிறாள், அவளுக்கும் சேர்ந்து பெருமாள் சேஷியாக இருந்திருக்க, பிராட்டியின் இடத்துல ஏகோன சேஷித்துவம் பெருமாள் இடத்துல சர்வசேஷித்துவம் என்றெல்லாம் சொல்லணும். இப்படியாக இந்த பிராட்டியினுடைய பெருமை
ஸ்தோத்திரம் பண்ணத்துக்கு ஏ தகுந்ததாக இருக்குன்னு சொல்லி சுவாமி தேசிகன் இந்த வியாக்கியானத்துல அளவந்தாருடைய அபிப்பிராயங்களை சொல்லி இரண்டாவது ஸ்லோகத்துக்கு தலை கட்டுகின்றார். அடுத்தது மூணாவது ஸ்லோகம். ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதா சந்துஷணா திரட்சியதே நட்டம் பிராங் சதலாபதா திரிபுவனம் சம்பிரத்யனந்தோதயம் ஸ்ரேயோ நக்யரவிந்தலோச்சனமனக்காந்தாப்ரதாதாதிருதே சம்ஸ்ருத்யக்ஷர வைஷ்ணவாத்வதுநிருணாம் சம்பாவ்யதே கரிஹிஜிதி. ஆட்சேப சமாதானங்கள்லாம் சொல்லிட்டு அந்த பெருமாளிடத்தில் பிராட்டியினிடத்தில் இருக்கக்கூடிய சுவாமித்துவம் சௌலபியம் இவைகள் எல்லாம் சொல்லிவிட்டு அவளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கின்றார். இதுக்கப்புறமா அந்த பிராட்டியினுடைய அனுகிரகம் ஒரு துளிவுண்டு இருந்தா போருமா, அந்த துளிவுண்டு அனுகிரகம் இருந்துட்டுனாலே அவளை எங்கேயோ கொண்டு விட்டுருவான். இவ்விடத்துல இருக்கிற நம்மளிடத்துல இருக்கக்கூடிய அளவில்லாததான அனிஷ்டங்களை எல்லாவற்றையும் போக்கக்கூடியது. அந்த அனிஷ்டங்கள் போறது மாத்திரமல்ல இஷ்ட பிராப்தி, நாம என்ன விரும்புறோமோ விரும்புறதையும் கிடைக்கும்படியாக பண்றது. அந்த வெறுமை இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி இல்லாமல் இஷ்ட பிராப்தி மாத்திரம் இருந்ததுன்னா அது போறாது. என்ன ஒருத்தன் பெருசா இருக்கான், அவனுக்கு இஷ்டம் என்னன்னா பெரிய தனத்தோட பணத்தோட இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, அவனுடைய அனிஷ்டம் என்ன அவன் விரும்பாருதுன்னாக்க, தன் உடம்புல எந்த வியாதியும் இருக்கக்கூடாது, வியாதி இருக்கிறத அவன் விரும்ப மாட்டான். ஒருத்தனுக்கு ஒரு வியாதி இருந்துருக்கு, வியாதி இருந்து ஆனா இஷ்டமாக இருந்திருக்கிற பணம் வந்ததுன்னா கூட இந்த வியாதி இருந்ததுன்னாக்கா அதை அனுபவிக்க முடியாது. வயிற்று வலியோட ஒருத்தன் இருந்தான்னாக்கா எத்தனை அனுபவிக்க முடியும், எத்தையும் அனுபவிக்க முடியாது. ஆகையால அனிஷ்ட நிவர்த்தி பூர்வகமான இஷ்ட பிராப்தி தான் ஒவ்வொருத்தனும் விரும்புறது. அந்த பிராட்டியினுடைய கடாட்சம் துளி உண்டு இருந்ததுன்னா போருமா, ஈஷத் இருந்தா போருமா, ஈஷத் இருந்துட்டுனாலே போறோம். அது என்ன பண்ணும்னா எல்லா விதமான அனிஷ்ட நிவர்த்தியையும் அனிஷ்ட நிவர்த்தியையும் ஏற்படுத்தி இஷ்டப்பிராப்திய நமக்கு கொடுக்கும் என்று சொல்றார். அனிஷ்ட நிவர்த்தி பூர்வக இஷ்டப்பிராப்திய கொடுக்கக்கூடியது, அனந்தமான அபியுதயத்தை கொடுக்கக்கூடியது என்று சொல்றார். ஈஷத்து துவத்து என்று சொல்ற அந்த சகல புருஷார்த்தத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்ற துவத்துன்னு சொல்லச்சு ஒன்னுடைய துவத்கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணாத்து. துவத்கருணா ஒன்னுடைய கருணை இருந்திருக்க அந்த கருணையோடு கூடிய பார்வை, பார்வையாகிற ஒரு அமிர்தத்தினுடைய பெருக்கினாலே ரக்ஷியத்தே ரட்சிக்கப்படுகிறது. இதுதான் இதுக்கு அர்த்தம், முதல் வரிக்கு அர்த்தம். அந்த துவச்சப்தம் விஷ்மச்சப்தம் உன்னை பார்த்து முன்னிலைப்படுத்தி சொல்லக்கூடியது, நீ எப்பேற்பட்டவள் பிரணிபாத பிரசன்னாகி என்று சொல்லுகின்ற ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகின்ற. இந்த சீதா பிராட்டி அசோகவனத்துல இருந்துருக்கா, அப்பொழுது ராவணன் வந்து மிரட்டிட்டு போறான். மிரட்டிட்டு போன பிற்பாடு அங்க இருக்கிற ராட்சசிகள் எல்லாமும் அவளை மிரட்டுறா. இப்படி மிரட்டச்சு அப்போ திருஜட்டா சொல்லுகின்ற, என்னத்துக்கு இப்படி எல்லாம் மிரட்டின் இருக்க, நான் ஒரு கனவு கண்டேன், அதுவும் பலிக்கக்கூடிய கனவு. அந்த கனவு பிரகாரம் லங்கையே அழிஞ்சு போறதா நான் பாக்குறேன். நான் ராமர் இவரை வந்து ராவணனை அழிச்சு சீதா பிராட்டிய கையை பிடிச்சு அழிச்சும் போற மாதிரி நான் கனவு கண்டேன். இப்படி ராவணனே இதுவா போயிடுற மாதிரி எல்லாம் கனவு கண்டேன்னு சொல்லி சொல்லச்சே, தக்தா ராமஸ்ய தூதேன வானரேன தரசுவினா என்று சொல்ற. இந்த லங்கை மொத்தம் ராமருடைய தூதுவனாலே
கொளுத்தப்பட்டதாக கொளுத்தப்படுவதாக நான் கனவு கண்டேன், இப்படி எல்லாம் நான் பார்த்தேன்னு சொன்னாங்க. இத கேட்ட உடனே எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு. ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னா நமக்கெல்லாம் என்ன பண்றது என்று சொன்னாலும், அப்ப சொல்லச்சு அவ சொல்றா, ரிஜத்தை சொல்றா, போறோம் போறோம் சீதைய ரசது போறோம், சதலம் குரூர வாக்கியா சாந்தமேவாபிதீயதாம் அபியாகாம வைதேகியம் ஏதத்தி மமரோச்சதே. இப்ப ஏற்பட்ட ஒரு பெரிய பயம் வரப்போறது, அந்த பயத்திலேந்து நாம வெளியில வரத்துக்கு ஒரே ஒரு காரியம் தான் நாம பண்ணணும். என்ன பண்ணணும்? இவ்வளவு வெய்யறத நிற்கணும், அந்த சீதா பிராட்டியின் இடத்திலேயே நாம பிரார்த்திப்போம் என்று சொல்லுகிறோம். ஐயோ இவ்வளவு நாள் இவ்வளவு கண்ணாமின்னு வெசிந்துதோமே, எந்த வாக்க கொண்டு அவளிடத்துல போய் நீ எனக்கு ரட்சணம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறதுன்னு அடுத்த கேள்வி வருது. அந்த ராட்சசிகள்லாம் கேட்கற மாதிரி நினைச்சுட்டா அதுக்கு சொல்ற, பர்சிதாமபி யாச்சத்வம் ராட்சசியா கிம்பி வட்சயா ராகவாத்தி பயங்கோரம் ராட்சசானாம் உபஸ்திதம் என்று சொல்ற. அந்த ராமனிடத்திலேருந்து ஒரு பெரிய ஒரு பயமானது ராட்சசர்களுக்கு வந்துடுத்து, இவளை மிரட்டினா கூட அவளிடத்துல பிரார்த்தனை பண்றதுனால எந்த விதமான தப்பும் இல்ல என்று சொல்ற. என்ன பண்ணுவா அப்படின்னா, பிரணிபாத்த பிரசன்னாகி மைத்திலி ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ராசம் ராட்சசியோ மகசோ பயாசி. இவள் பிரணிபாத்த பிரசன்னா, அதுதான் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். எவ்வளவுதான் பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட, அந்த பிராட்டியின் இடத்திலேயே பிராட்டியையே சரணமாக பற்றினார்களே ஆனால், இவ்வளவு நாள் வரைக்கும் அவ இவர்களிடத்துல பிராட்டியின் இடத்துல பட்ட அபச்சாரத்தை துளியும் மனசுல வச்சிக்காமல் அனுகிரகம் பண்றவளாக இருந்திருக்கிறவள் பிராட்டி என்று சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட பிராட்டி துவச்சப்தம், விஷ்ம சப்தத்தினால துவசுன்ற பதத்தினால இங்கு சொல்ற அந்த துவத்கருணா கஷிப்ரப்ரசாதினியும் தெய்வீம் என்பதாக சொல்லுகின்றார். கஷிப்ரமாக சீக்கிரமாக அனுகிரகம் பண்றவளாக இருந்திருக்கா அப்பேற்பட்ட பிராட்டி. அந்த பிராட்டியினுடைய ஒரு விசேஷத்தினால அந்த கருணையை சொல்ற, அந்த பிராட்டியினுடைய அஷ்டோத்தர சதநாமத்துல சொல்லச்சு, நமாமி கமலாம் காந்தாம் கஷமாம் க்ஷீரோத சம்பவாம் அனுகிரகபராம் ருத்திம் அனகாம் ஹரிவல்லபாம் என்பதாக, அனுகிரகபராம் என்பதாக. பிராட்டி ஒரு காலம் நிகிரகம் பண்ண மாட்டா, எப்பொழுதும் அனுகிரகம் பண்றவள் தான். அனுகிரகமையும் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகாம் சுவாமி தேசிகன் அருளை செய்கின்றார். அனுகிரகமே செய்கிறவள் பிராட்டியினுடைய டிக்ஷனரியிலேயே நிகிரகன்ற பதமே கிடையாதான். அப்பேற்பட்ட பிராட்டி. அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறதுன்னு கேட்டாக்க, அனிஷ்ட நிவர்த்தி பூர்வக இஷ்ட பிராப்தியை பண்ணி வைக்கிறதாக இருந்திருக்கு. வத்து கருணா நிரீக்ஷணம், கருணையோடு கூடிய இருந்திருக்கிற ஒரு பார்வை. சுவாமி தேசிகன் தயாசதகத்துல ஒரு ஸ்லோகத்துல சாய்க்கிறார், சேயஸ்தூதிம் சகிருதபிதஜே சம்மதாம் யஸ் சகீந்தே சீதோதாராம் அலபத ஜனஹா ஸ்ரீநிவாசஸ்ய திருஷ்டிம் தேவாதீனாம் அயமரணதாம் தேகவத்வேபி விந்தன் பந்தான்முக்தோ பலிபிரநகைஹி புரியதே தத் பிரயுக்தைஹி என்பதாக. அந்த தயாதேவி இருக்காள், அவளுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் இல்லையா? அந்த இடம் எதுன்னாக்க சீனிவாசனுடைய திருக்கண்கள் தான். இது ஏற்கனவே சொன்னவர் தயாசத்துல ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், அயனே ருஷா தலேந்தோகோ தாரா மைத்ரீம் ததானையா கருணே என்பதாக. இப்போ அந்த தயையையும் எம்பெருமானுடைய கட்டாட்சத்தையும் தனியா பிரிச்சு பாக்குற, எம்பெருமானுடைய கட்டாட்சம் தயையோடு சேர்ந்திருக்கிறது,
அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சமும் தயையும் நெருங்கிய தோழிமார்களாக இருந்துருக்காள். தயாதேவிக்கு தோழி, நெருங்கிய தோழி சம்மதாம் எஸ் சக்கியந்து சீனிவாசஸ்து திருஷ்டி, சீனிவாசருடைய திருஷ்டியும். அப்ப அந்த சீனிவாசருடைய திருஷ்டி எப்பேற்பட்டதுன்னா, ஸ்ரேயஸ்ரூதி ஒரே ஒரு வாட்டி அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் விழுந்திருத்துன்னா போறோம், எல்லா விதமான ஸ்ரேயஸையும் நமக்கு ஏற்படுத்தி போடும், ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லுகின்றார். சீதோதாரம் குளிர்ந்ததாகவும் உதாரமாகவும் இருக்கக்கூடிய திருஷ்டி நம்மளுடைய சம்சாரத்தில் இருக்கக்கூடிய தாபத்ரயங்களை போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கு என்று சொல்றோம். இங்கேயும் கருணா நிரீக்ஷணம் அப்படின்னு சொல்லச்சு, கருணையோடு கூடி இருந்திருக்கிற ஒரு பார்வை. அந்த கருணையோடு கூடி இருந்திருக்கிற பார்வையினாலே யாராலே லோகிகேஷ விபூதினாம் காரணம் என் நிரீக்ஷணம், லோகத்துல எந்தெந்த மாதிரியான விபூதி ஏற்படுகின்றதோ அத்தனை விபூதிக்கும் காரணமாக இருந்திருக்கிறது பிராட்டியினுடைய கட்டாட்சம் தான். லோகிகேஷ விபூதினாம் காரணம், பெருமாளுக்கு வரக்கூடிய விபூதிகள் எல்லாவற்றுக்கும் காரணம் பிராட்டியினுடைய ஒரு கட்டாட்சம்தான் என்று சொல்றார். இது லோகம் மொத்தத்தையும் ரக்ஷணம் பண்றதுனால சுதா என்று சொல்றார். அங்கீகாரிபிர் ஆலோகைஹி சார்த்தயந்தி என்பதாக சொல்லுகின்றார். எம்பெருமானுடைய செயல்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய அங்கீகாரத்தினாலேயே, அதாவது தான் வந்து பாக்கிறதுனாலேயே, அத ஒரு அங்கீகாரத்தினாலேயே தான் பண்ண காரியங்கள்லாம் சார்த்தக்கியமாயிடுத்து என்று பெருமாள் நினைக்கிறவராக இருந்திருக்கிறார். அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்துக்கு அப்ப அப்பேற்பட்ட பெருமை இருந்திருக்குன்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரியாக இருக்கு தத்துவ கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணாது, அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் இருந்திருக்கு, அந்த கட்டாட்சத்தை பார்க்கணும் நிரீக்ஷணமாகிற ஒரு சுத அமிர்தம், அமிர்தத்தினாலேயே என்ன இருக்குன்னா சந்துக்ஷணம், நன்னாக பிரசன்னமாக ஆச்சு. சந்துக்ஷணாது அந்த அமிர்தத்தினுடைய பெருகுவதனாலே ரக்ஷியத்தை ரட்சிக்கப்படுகின்றது என்று சொல்றார். தன்யம் மன்யத ஈக்ஷணாது தவயதா பாத்மானம் ஆத்மேஸ்வரஹா என்று சொல்ற. தனக்கு மேல ஈஸ்வரன் இல்லாததாக இருந்திருக்கிற, தனக்கும் தானே ஈஸ்வரனாக இருந்திருக்கிற எம்பெருமானே தன்யம் மன்யத ஈக்ஷணாது தவயதா, தன்யம் மன்யத ஈக்ஷணாது இந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் விழுந்ததுனாக்க தன்னை தன்யனாக நினைக்கிறேன் என்று கூறத்தாழ்வான் பிராட்டியினுடைய பெருமையை சொல்லுகின்றார். பட்டர் ஒருபடி மேல சொல்ற, பிராட்டியினுடைய கட்டாட்சம் ஒன்னு ரெண்டு கட்டாட்சம் இருந்ததுனாலே அவள்லாம் இந்திர பதவி பிரம்ம பதவி என்று சொல்லக்கூடிய உயர்ந்த பதவிகள் எல்லாம் அடைகிறார். இந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் எப்பொழுதுமே எம்பெருமான் மேல விழுந்து இருக்கிறதுனாலதான் பெருமாள் சர்வேஸ்வரனாக இருந்திருக்கார், பெருமாள் பரபிரம்மமாக இருந்திருக்கார் என்று சொல்லுகின்றார். இப்படி பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினுடைய ஒரு சிறப்பு சொல்லப்படுகின்றது. அயல் உன்னுடைய கட்டாட்சம் கருணையோடு கூடி இருந்திருக்கிற அந்த கட்டாட்சமாகிற ஒரு சுத அமிர்தம், அமிர்தம் தானே தேவர்களை ரட்சிக்கிறது, அந்த அமிர்தத்தினுடைய சந்துக்ஷணாத்து பெருக்கினாலே லோகம் மொத்தம் ரட்சிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். நஷ்டம் பிராக் தலாபதகாம், பிராக்கு இதுக்கு முன்பு தலாபதகாம் உன்னுடைய பிராட்டி, அதாவது பிராட்டியினுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழாததுனால நஷ்டம் சிரமங்கள்லாம் ஏற்பட்டது. இப்ப நஷ்டம் பிராக், பிராட்டியினுடைய கட்டாட்சத்திற்கு முன்பு
ததலாபதா பிராட்டியினுடைய கட்டாட்சம் இல்லாததுனால நமக்கு அனிஷ்டங்கள்லாம் வந்தன என்று சொல்லணும். இது இங்க ஒரு விஷயம். பிராட்டியினுடைய நிகிரகம் ஏற்கனவே இருந்தது, அந்த நிகிரகம் போய் இப்ப அனுகிரகம் வந்திருக்குன்னு சொல்றதா? இல்ல பிராட்டியினுடைய கட்டாட்சம் நம்ம மேல வேலை, இப்ப நமக்கு பிராட்டியினுடைய கட்டாட்சம் விழுந்திருக்குன்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்டா, பிராட்டியினுடைய பிராட்டிக்கு நிகிரகம்ன்றதே ஒரு காலம் கிடையாது. நம்மளுடைய பாப விசேஷத்தினால பிராட்டியினுடைய அனுகிரகம் தன்னால் நமக்கு கிடைக்கல. ஆகையால நாம பல அனிஷ்டங்கள்லாம் சந்திக்க வேண்டி இருந்தது. ஆனா இப்ப நமக்கு அந்த கட்டாட்சம் கிடைச்சிருக்கு, அதனால நமக்கு எப்பவுமே இனிமே நமக்கு அனுகிரகம் தான், வேற விசாரமே இல்லை, அனிஷ்ட நிவர்த்தி ஏற்பட்டுருது என்று சொல்ற. இங்க சுவாமி தேசிகன் ஒரு விஷயத்தை எடுக்கிற, ஸ்ரீமத் ராமாயணத்துல பிராட்டியினுடைய வார்த்தை, ஸ்ரீமத் ராமாயணத்துல யுத்தகாண்டத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ராவண வதம்லாம் முடிஞ்சு போயிடுத்து. ராவண வதம் முடிஞ்ச பிற்பாடு சக்கரவர்த்தி திருமுகன் சொல்ற, நீ போய் இந்த மாதிரி ராவண வதம் பண்ணியாச்சுன்றத போய் சீதா பிராட்டியின் இடத்துல சொல்லு, அவளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றத எனக்கு வந்து சொல்லுன்னு சொல்ற. ஹனுமார் இடத்துல அசோகவனத்துக்கு போறேன். ஹனுமார் அங்க சிறியதரோடு போன உடனே சீதை பாக்குறான். என்ன வந்ததுக்கும் இப்ப வந்ததுக்கும் வித்தியாசம். மின்னவரத்தே தேடிட்டு வந்த ஹனுமாரை பார்த்து ஒரு சம்சயங்கள்லாம் இருந்தது பிராட்டிக்கு. இப்ப ஹனுமார் வந்த, இப்ப வந்திருக்காருனாக்கா காரியத்தை முடிச்சுட்டு வந்திருக்க. என்னெல்லாம் சொல்லிட்டு போன, என்னென்ன சீதா பிராட்டி பிரார்த்தித்தாலும் அவ பிரார்த்தா ஹனுமானிடத்துல வாச்சாதர்மம் அவாப்புனகின்னு, நான் இந்த அசோகவனத்துல இருக்கேன்றத போய் ராமனிடத்துல சொல்லி இந்த சொல்றதுனால வாக் சகாயத்தினால நீ தர்மத்தை அடைவாயாகன்னு சொன்னாளே, அது பிரகாரம் ராமனிடத்துல சொல்லி அவள் எப்படிலாம் பாரித்தாளோ எப்படிலாம் விரும்பினாளோ அதே மாதிரி இலங்கை பாழாளாக செய்து ராவண வதம் பண்ணி சீதைய அழிச்சும் போறதுக்காக ராமன் வந்திருக்காருன்ற சமாச்சாரத்தை சொல்றதுக்காக இப்ப ஹனுமார் வர. இந்த ஹனுமார் வந்த உடனே பாக்கறான், இவரும் சொல்ற இந்த மாதிரி வந்ததுன்னு சொல்லி, அதாவது நிதானமா சொல்றேன், தவ பிரபாவா தர்மஜே மகான் ராமேண சஞ்சுகே லப்தோயம் விஜயஹா சீதே ஸ்வஸ்தாபவ கதஜ்வரா. என்ன மாதிரி வார்த்தைகள், அதெல்லாம் வால்மீகியினுடைய வார்த்தை தான், அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு போகணும். ராமர் ஜெயிச்சுட்டே ராவண வதம் பண்ணிட்டு ராமருடைய பிரபாவத்தினாலேயே பண்ணிட்டு, அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. இருந்தா கூட அதை எப்படி சொல்லிக்கணும்னு சொல்லச்சே சொன்னார்னா, விபீஷண சகாயேன ராமேண ஹரிபிஸ்வகா நிகதோ ராவணஹா தேவி. அந்த விபீஷணருடைய சகாயத்தோடையும் இந்த வானர கூட்டங்களோடையும் கூட இருந்து ராமன் ராவணனை வதம் பண்ணார் அப்படின்னு சொல்லுகிறார். அதெல்லாம் ரைட்டு, அது கூட போனா போயிட்டு போறது. ஆனா அந்த ராமனுக்கு இன்னைக்கு ஏற்பட்ட ஒரு ஜெயம் இருந்திருக்க வெற்றி, அது எதனால வந்தது தெரியுமா? தவ பிரபாவா தர்மஜே மகான் ராமேண சஞ்சுகே லப்தோயம் விஜயா அயம் விஜயா தவ பிரபாவாத்து. சீதாதேவியினுடைய பிரபாவத்தினால அவளுடைய பாதிவிரத்தியம், பதிவிரத்தையாக இருக்கிறதனுடைய ஒரு மகாத்மியத்தாலதான் ராமருக்கு இந்த ஜெயம் வந்தது. இப்பேற்பட்ட ஒரு மர்மமான விஷயம், ரகசியமான விஷயம் யாருக்கு தெரியும்னா சிறிய திருவடிக்குதான் தெரியும். அது அப்படியே பிராட்டியினிடத்துல சொல்ற, தவ பிரபாவா தர்மஜே மகான் ராமேண சஞ்சுகே லப்தோயம் விஜயகா என்பதாக. அப்போ அனிஷ்ட நிவர்த்தி, அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனாக இருந்திருக்கிற ராமனுக்கு கூட வரக்கூடிய அனிஷ்ட நிவர்த்தி, அதாவது மனைவியை இழந்து இழந்து இத்தனை நாளா பட்ட ஒரு கஷ்டம் இருந்திருக்க, அது அதனுடைய போறதுன்றது இருக்க, அது இல்லாமல் இருக்கிறதுன்றது இருக்க, அது எப்படி வருதுன்னா சீதா பிராட்டியினுடைய பிரபாவத்தினாலதான். ஈஷத்வத் கருணா நிரீட்சண சுதா சந்துஷ்டனா திரட்சியதே நஷ்டம் பிராக். எப்பெல்லாம் அந்த சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சம் இல்லாத இருந்துருக்கோ,
அந்த சீதா பிராட்டி அசோக வனத்துல இருந்து அதெல்லாம் அது கிடைக்காததுனால அவருக்கு கஷ்டம் இருந்தான். இப்ப பிராட்டியினுடைய கடாட்சம் வந்துடுத்து அவர் சந்தோஷமா இருக்க போறேன். இது ஒரு பங்கு. அவருக்கு வரக்கூடிய விஜயமே பிராட்டியினுடைய ஒரு பிரபாவத்தினாலதான் என்று சொல்றேன். இப்படி இதெல்லாம் சொன்ன உடனே அவ ஒன்னு வாய பதிலே திறக்காத இருந்துட்டு இருக்காராம். பதிலே சொல்லாத இருக்கிறத பார்த்த உடனே ஹனுமாருக்கு சந்தேகம் வந்துருப்பான். ஏம்மா நான் இவ்வளவு பெரிய சமாச்சாரத்தை நான் உன்னிட வந்து சொல்லிருக்கேன், நீ ஒரு பதிலும் சொல்லாத வாய்மூண்டு இருந்துட்டு இருக்கியன்னு கேக்குற. அப்ப சொல்ற, எனக்கு பதில் சொல்றதுக்கு வார்த்தைகள் வரல, பிரகர்ஷே நான் ஒரு தாசான். அதே மாதிரி இப்பேற்பட்ட ஒரு நல்ல சமாச்சாரத்தை சொன்ன உனக்கு என்ன கொடுத்தா அதுக்கு சரியா ஆகும்னாக்க, நான் இந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள்ல எதனா ஒண்ணு கொடுத்தனாக்க, இந்த ஒரு அல்பமான நீ சொன்ன உபகாரத்துக்கு அது ரொம்ப அல்பமான விஷயம். இந்த சின்னதா அந்த அல்பமான விஷயத்த உனக்கு கொடுத்து நீ பண்ண உபகாரத்தை சின்னதாக ஆக்கிக்க விரும்பல என்று சொல்ற. நகி பஷ்யாம் சதுருஷம் சிந்தையந்தி பிளவங்கமா ஆக்கியானகஸ்ய பவதா தாத்தும் பிரத்ய அபிநந்தனம். ஏற்பட்ட சமாச்சாரத்தை சொல்றதுக்கு சமானமாக எதை கொடுத்தாலும் அதுக்கு சமமாக ஆகாது என்று சொல்ற. அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கச்சு ஹனுமார் சொல்ற, நீ எனக்கு ஒன்னும் கொடுக்குவானா நான் உன்னிடத்துல ஒரே ஒரு பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி. என்ன பிரார்த்தனை? நான் ஒத்தம்தான் பார்த்தேன், இங்க இருக்கிற இத்தனை ராட்சசிகளும் உன்னை எப்படி எல்லாம் மிரட்டினா, உன்னை எப்படி எல்லாம் அழ வச்சான்றது எனக்கு தான் தெரியும். ஆகையால இவ மொத்த பெரியும் இச்சாமி விவிதை காதைஹி ஹந்து மேதாக சுதாருணாக ராட்சசியோ தாருண கதா வரமேத பிரயச்சமே முஷ்டிபிகி பாஷ்ணி காத்தைச்ச விசாலைச்சைவ பாகுபிகி ஜங்கா ஜானு பிரகாரைச்ச தந்தானான் சைத்ர செய்வ பீடனைஹி. இவன் மொத்த பெரியும் இந்த நான் கும்மாங் குத்து குத்தி அடியும் ஆளால எட்டி எட்டி உதைக்கணும், பழால் பழான்னு தாடையில அரையணும். அது மாத்திரம் இல்ல, இவ தலை முடியெல்லாம் பிடிச்சு இழுக்கணும் நான் இப்படி. ஏன்னா இவ அத்தனை பேரும் உன்னிடத்துல அபச்சாரப்பட்டா, அத நினைச்சுட்டானாலே எனக்கு அப்படியே கோபம் கோபமா பொங்கி வருது. அந்த கோபம் போகணும் அப்படின்னா இத்தனை பேரையும் பழப்பழான்னு அடிச்சாதான் எனக்கு நிம்மதி இருக்கும். இவள் கல்லால பல்லால கடிக்கணும், இப்படி எல்லாம் பண்ணணும், அதுக்கு நீ பர்மிஷன் கொடுக்கணும். இது ஹனுமார் கேட்ட வார்த்தை. அதுக்கு சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை தான் பார்க்கணும். ராஜசம்ஸ்ரேவசியானாம் குர்வதீனாம் பராஜ்ஞயாம் விதேயானாம் தாசீனாம் கஹ்குப்பேத் வானரோத்தமா. நீ பரந்தன்ற புத்தியை காத்துட்டியே, ஆனா நீ வானரங்களுக்குள்ள சிரேஷ்டம்தான். ஆனா ஒரு விஷயத்த கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோ, இவாளுக்கெல்லாம் என்ன வெய்யணும்னு ஆசையாண்ணா இல்ல, என்ன மிரட்டணும்னு ஆசையாண்ணா அது கிடையாது. இயல்பா என்ன ஒண்ணும் பண்ணணும்னு ஆசையே இல்லை அவளுக்கு. ஆனா அவ ராஜ சம்ஸ்ரய வசியானாம் குர்வதீனாம் பராஜ்ஞயா, அந்த ராஜாவுக்கு கட்டுப்பட்டு இருந்துட்டு இருக்கா. ராஜா போச்சே சொல்லிட்டு போறான், இந்த சீதா பிராட்டி எல்லாரும் வசி அவளை மிரட்டி அவளை தன்னுடைய அரண்மனைக்கு வரும்படியாக பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ராஜாஜ்னியை தான் இவெல்லாம் பண்ணாலே தவிர இவளுக்கு சுயமா என்ன வெய்யணும்னு ஆசை கிடையாது. விதேயானாச்சு தாசியினாம், அந்த ராஜாஜ்னிக்கு கட்டுப்பட்டவர்களையும் தாசிகளையும் போய் அவர்களுக்குள்ள போய் யார கோச்சுக்க முடியும்? யார் இதுக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கிற ராவணனு தான் கோச்சுக்கணுமே தவிர தாசிகளையா கோச்சுக்க முடியும்? ஆகையால கோச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாம். ஆகையால உன்னுடைய கட்டாட்சம், இது எதுக்காக சொல்றேன்னாக்க, பிராட்டியினுடைய கட்டாட்சம் கிடைக்காததுனாலதான் அனிஷ்டங்கள்லாம் ஏற்பட்டது. பிராட்டியினுடைய கோபத்தினால இல்ல, அந்த பிராட்டிக்கு கோபம்ன்றதே கிடையாது. அப்பேற்பட்ட ஒன்னானப்பட்ட ராட்சசிகள் விஷயத்துல கூட கக்குப்பே துவானரோத்தமா யார் கோச்சிப்பான்னு தான் சொல்றாளே தவிர, நம்ம விஷயத்துலாம் அவ கோச்சிப்பாளன்னா கோச்சிக்கவே மாட்டா. அதையால ராக்கு அது அலாபதகா நஷ்டம். அதுக்கப்புறமா என்னது, சம்பிரதி
திரிபுவனம் அனந்தோதயம். இப்ப நமக்கு அது வந்துடுத்து, அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழுந்துடுத்து. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே இருந்த சிறப்புகளை காட்டிலும் பன்மடங்கு சிறப்புகள் நமக்கு வந்திருக்கு. ஆகையால இதுதான் விசேஷம். ததலாபதா சம்பிரதி திரிபுவனம் அனந்தோதயம். மூணு லோகத்துக்கும், திரைலோக்கியத்துல மூணு லோகத்திலையும் இருக்கிறவாளுக்கு அனந்தோதயம் அபியுதயமானது ரொம்ப ரொம்ப வந்திருக்கு என்று சொல்றார். இங்க பெரியவாக்கம்பிள்ளையருடைய வியாக்கியானத்துல சொல்லச்சே, நஷ்டம் பிராக் ததலாபதா திரிபுவனம் சம்பிரத்யனந்தோதயம்னு சொல்லச்சே, மகாப்பிரளய காலம் பிராக்கு ததலாபதான்னு, அந்த பிராக்குன்னு சொல்லச்சே, அந்த மகாப்பிரளய காலத்துல எப்போ பெருமாளும் பிராட்டியும் மாத்திரமே இருந்திருந்த ஒரு காலத்துல அப்ப இதெல்லாம் கிடைக்கல, வேற எதுவும் கிடைக்கல. பொன்னும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று, அந்த பிராக்குன்றதுக்கு அப்புறம் அப்ப வரைச்சே அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் இல்லாது, அதுக்கப்புறமா பெருமாள் நமக்கு சிருஷ்டி பண்ணிருக்கு. அதனால சிருஷ்டி பண்ணச்சு அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினாலதான் இந்த சரீராதிகள்லாம் ஏற்பட்டு நமக்கு சுகதுக்காதிகள்லாம் அனுபவிக்கக்கூடிய ஏற்றதாக இருந்திருக்கிற சரீரங்கள்லாம் ஏற்பட்டு இந்த சிருஷ்டிக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கா, இந்த சிருஷ்டியை ஏற்படுத்தி பெருமாள் பண்ணேர்னு வியாக்கியானம் பண்ணிருக்கார். அந்த இடத்துல ஒரு விஷயம், ஒரு ஐதிஹ்யம், பிராட்டிக்கு ஜகத்காரணத்திலே அன்வயம் உண்டோ என்று நடாதூரம்மாள் பிள்ளாமை பிரச்சனம் பண்ண ஆவதென் இவ்வர்த்தத்தில் சந்தேகம் உண்டோ, அவாபியாம் கர்மாணி கர்த்தவியானி பிரஜாச்சோத்பாதயிதவ்யாக என்றென்றோ இருப்பது இவள் சகதர்மச்சாரிணி என்றோ என்று அருளி செய்தார் பிள்ளான். ருக்குகை பிரான் பிள்ளான் இடத்துல நடாதுரம்மாள் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கச்சு கேக்குறாராம். இப்ப இந்த மாதிரி பெருமாளும் பிராட்டியும் தான் இருந்தா இவ ரெண்டு பேரும் சிருஷ்டி சித்தி பிரளயம் எல்லாம் பண்ணா அப்படின்னாக்க, இப்போ இந்த லோகத்துல வரக்கூடிய ஜெகத்காரணத்துவத்துல சிருஷ்டி ஸ்தி பிரளயத்துக்கு காரணமாக இருந்துருக்கிறதா ஜெகத்காரணத்துன்றது, அது பரபிரம்மத்தின் இடத்துல இருக்குன்னு சொல்லிருக்கோம் இல்லையோ. அதுல பெருமாளுக்கு இருக்குன்றது அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை, பிராட்டிக்கும் உண்டா அன்மயம் உண்டான்னு கேக்குறாராம். என்ன இதுல இருந்து இப்படி ஏற்படுறது? ஆமா கட்டாயம் உண்டு, அதுல போய் என்ன சந்தேகம் இருந்துருக்கு? இவ்வர்த்தத்தில் சந்தேகம் உண்டோ என்ற சந்தேகம் உண்டான்னு, ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கச்சு சங்கல்பம் என்ன தெரியுமா, தாவாபியாம் கர்மாணி கர்த்தவியானி பிரஜாச்ச உத்பாதயித்தவியாக, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தர்ம காரியங்களை செய்யணும், பிரஜைகள் நன்மக்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றது. அந்த பிரஜோத்பத்தின்றது செகண்டரி, தர்ம காரியம் பண்றதுதான் பிரைமரி, பிரதானமானது. அந்த மாதிரி தானே இங்க பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கணும், என்றென்றோ இருப்பதுன்னு இவள் சகதர்மச்சாரிணியாக இருக்கிறபடினால அந்த சிருஷ்டியிலையும் ஜெகத்காரணத்துவத்திலையும் பிராட்டிக்கு அன்வயம் இருக்கு என்பதை சொல்லுகின்றார். இது ஈஷத்வ கருணா நிரீட்சணதுகா சந்திருஷ்டணா திரட்சதே நஷ்டம் பிராக் ததலாபதலா பிராக் என்று அந்த பழைய காலத்துல என்ன சொல்லி அவர் வியாக்கியானம் பண்ணிருக்க, பெரியவாச்சாம்பிள்ளையருடைய வியாக்கியானம். ஆனா அங்க இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டாக்க, அந்த ஜெகத்காரணத்துவம் பிராட்டிக்கும் இருக்குன்றதுனால வருது. இது பிராட்டியினுடைய சம்பந்தத்தினால நமக்கு எல்லா விதமான சிறப்புகளும் ஏற்படுறதுன்னு சொல்ற, சம்பிரதி அனந்தோதயம் உலகத்துக்கே ஏற்படுறதுன்னு சொல்லி சொன்னார். அடுத்த விஷயத்த சொல்ற, இதையே வெத்திரேக்க முகமா, இது அஃபர்மேட்டிவா சொன்னார், அது நெகேஷனா சொல்ற. பிராட்டியினுடைய கட்டாட்சம் வராது போயிட்டுனாக்கோனியரவிந்தலோச்சனமனாந்திரசாதாதிருத்தேத்யக்ஷர வைஷ்ணவாத்ருடாம் சம்பாவியதே கர்ஹிசித், சம்ஸ்ருத்யக்ஷர வைஷ்ணவாத்ருடாம் சம்பாவியதே கர்ஹிசித். ஐஸ்வர்யமும்
கைவல்யமோ மோக்ஷமோ பிராட்டியினுடைய கதாட்சம் இல்லாத போயிடுத்துனாக்க அரவிந்த லோச்சன மன காந்தா பிரசாதாதிருத்தே அரவிந்த லோச்சன மன காந்தா பிரசாதாதிருத்தே அந்த அரவிந்தாட்சனாக சொல்லக்கூடிய தாமரை கண்ணனாக சொல்லக்கூடிய எம்பெருமான் எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு மிகவும் உகந்தவளாக இருந்திருக்கிற பிராட்டியினுடைய அனுகிரகம் கணக்கு இல்லாமல் போயிடுத்துனாக்கா ஸ்ரேயகா நமக்கு சிறப்புன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறது. நம்ம எதெல்லாம் சொல்லிக்கிறோமோ சம்ஸ்கிருதி இந்த சம்சாரத்துல வரக்கூடிய ஐஸ்வர்யங்கள்லயோ அல்லது கைவல்யமோ அல்லது வைஷ்ணவாத்வதுன்னு மோட்சத்திலேயோ நிருணாம் நசம்பாவியத்தை ஒரு காலம் கிடைக்காது. அப்ப பிராட்டியினுடைய கட்டாட்சம் இருந்தாதான் பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினால அபிதயம் ஏற்படுறதுன்னு ஒண்ணு சொன்னார். பிராட்டியினுடைய கட்டாட்சம் இல்லாத போயிடுத்துனாக்கா ஸ்ரேயஸ் நமக்கு எதுவும் கிடையாது. அந்த ஸ்ரேயஸ் சப்தத்தினால பல விசாரம் பண்றோம். ஸ்ரேயஸ் என்று சொன்னா எது நமக்கு ஸ்ரேயஸ் சிறப்பு அப்படின்னு கேட்டா பணமோ பொருளோ வித்தியோ வர்றது சிறப்பா இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சுகம் ஐகமான சுகங்கள் வர்றதெல்லாம் சிறப்பானா இது ஒன்னும் சிறப்பில்ல. உண்மையான சிறப்பு எதுனாக்க இந்த பகவத் கைங்கரியம் மோட்சாந்தமான பகவத் கைங்கரியம் தான். அதையும் கொடுக்கக்கூடியது அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம். பிராட்டியினுடைய கட்டாட்சம் இல்லைன்னாக்க அதையும் அதை பெற முடியாது என்று சொல்றோம். அரவிந்த லோச்சன மன காந்தா பிரசாதாதிருத்தே அப்படின்னு தொத் பிரசாதாத்துன்னு சொல்லலாம். உன்னுடைய கட்டாட்சம் இல்லாத போயிட்டுனாக்கா அது கிடைக்காதுன்னு சொல்லி சொல்லலாம். அதெல்லாம் சொல்லாத அரவிந்த லோச்சன மன காந்தா பிரசாதா அப்படின்னு சொல்லச்சு இத வந்து ஈஸ்வரனுடைய திருவுள்ளத்துக்கு புகப்பா இருந்தன் இருக்கிறேன் அதுலயும் பார்க்கணும். அந்த அரவிந்த லோச்சன மனகாந்தான்னு பிராட்டிய சொல்லி அவளுடைய பிரசாதம் இல்லாத அனுகிரகம் இல்லாத போயிடுத்துனாக்கா உன்னுடையன்னு சொல்லாத பெருமாளை சொல்லி சொல்றதுக்கு என்னன்னாக்க பிராட்டி அது பெருமையா நினைச்சுக்கிறாளாம். காந்தஸ்தே புருஷோத்தமஹா பெருமாள் நினைச்சுக்கிற இவளுடைய சம்பந்தத்தினால தே காந்தா உன்னுக்கு காந்தனாக இருக்கிறவ புருஷோத்தமன் அப்ப சொன்னார் முதல் ஸ்லோகத்துல. மூணாவது ஸ்லோகத்துல சொல்ற அரவிந்த லோச்சனமான காந்தா என்பதாக பிராட்டிய சொல்ற இதுல ரெண்டு பேருக்கும் ஒத்தருக்கொத்த பிரீத்தி பாத்திரமாக இருக்கணும். கணவனுக்கும் மனைவியை பிடிச்சிருக்கலாம் ஆனா மனைவிக்கு கணவன் அவ்வளவா பிடிக்காது இருந்துனாக்கா அது நல்லா இருக்காது. மனைவிக்கு கணவனை பிடிச்சிருக்கலாம் கணவனுக்கு மனைவியை பிடிக்காது போயிடுச்சுன்னா அதுவும் சரியா இருக்காது. அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இந்த இடத்துல ஒருவருக்கு ஒருவர் பிரீதி பாத்திரமாக இருந்திருக்கா என்பதை தெரியப்படுத்துறது. அங்க காந்தகா காந்தத்தே புருஷோத்தமஹா அப்படின்னு சொல்லி சொன்ன இங்க அரவிந்த லோச்சனமன காந்தா என்று சொல்ற. இங்கேயே கூட அரவிந்த லோச்சன மனஹா காந்தான்னு சொல்லாத பாரியன்னு சொல்லி இருக்கலாமே காந்தான்னு என்னத்துக்கு சொன்னார் அப்படின்னா உனக்கேற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் நண்பேயும் என்று ஆழ்வார் சாதிச்சிருக்கார். பித்தர் பணிமலர் மேல் பார்வைக்கு அஸ்யா தேவியா மனஸ்தஸ்வின் தசாஸ்யாம் பிரதிஷ்டிதம் என்றெல்லாம் இருக்கிறபடினால அந்த பெருமாள் அந்த இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கார். இதுவும் ராமாயணத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஹனுமார் சீதா பிராட்டியை முதல் முதல்ல பாக்குறார். பார்த்த பிற்பாடு அவர் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா ராமர் பெரிய தப்பு பண்ணிட்டு என்ன இப்பேற்பட்ட சீதையை இழந்து இன்னும் பிராணனை வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு அடுத்த வார்த்தை அவர் சொல்ற அஸ்யா தேவியா மனஸ்தஸ்மின்னு தசஜாஸ்யாம் பிரதிஷ்டிதம் அந்த சீதா பிராட்டியினுடைய மனசுல ராமன் இருந்துருக்கார் ராமருடைய மனசுல சீதா பிராட்டி இருந்துருக்கா இதுதான் இவ ரெண்டு பேருக்கும் பிராணதாரணத்துக்கு காரணமாக இருந்திருக்குன்னு பெரிய திருவடி சொல்ற. அப்படி இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய இவர்களிடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தியை சொல்லும் பொழுது ஆரம்பத்துல காந்தஸ்தே புருஷோத்தமஹான்னு சொன்ன இங்க அரவிந்த லோச்சனமன காந்தா
என்று சொல்ற. ஆகையால இது ஒரு அரவிந்தலோச்சன மனகாந்தா பிரசாதாத்து கிருபா விசேஷாத்து. எப்பவுமே பிராட்டிக்கு நிகிரகம், பிரசாதம், அனுகிரகம், நிகிரகம்னு ரெண்டு இருக்கும் இல்லையா? நிகிரகம்னு ஒன்னு இருக்கா பிராட்டினிடத்துலன்னா? நிகிரகம்ன்றதே கிடையாது, எப்பவுமே அனுகிரகம் தான் இருக்கிறபடினால அது இத்தனை நாள் நமக்கு அந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கல, அதனால சிரமம் ஏற்பட்டது. அந்த அனுகிரக விசேஷம் கணக்கு ஏற்பட்டதுனாக்க அப்போ நமக்கு ஏற்படும் எல்லாம். அப்ப அது கணக்கு இல்லாத போயிடுத்துனா, அனுகிரக விசேஷம் இல்லாத போயிடுத்துனாக்க சம்ஸ்ருதி இந்த ஐஸ்வர்யத்தை சொல்றோம். ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் சொல்லச்சு, சம்ஸ்கிருத் அக்ஷர சப்தத்தினால கைவல்யத்தை சொல்றது, வைஷ்ணவாத்வதன்றதுனால மோட்சத்துல சொல்றதுனால சம்ஸ்கிருதின்றது ஐஸ்வர்யத்தை, பிராகிருதமான ஐஸ்வர்யத்தை தான் சொல்றோம். இவை எல்லாமே ட்ருணாம்னு சொன்னது மனுஷாளுக்கு மாத்திரமில்ல, தேவதைகள் உட்பட அவ எல்லாருக்குமே பிராட்டியினுடைய கட்டாட்சம் இல்லைன்னாக்க எதுவுமே கிடைக்காது என்று சொல்லுகின்றார். சம்பாவியத்தை கரிஷிச்சித்து என்று சொல்ற, கரிஷிச்சித்துன்றதுனால என்னன்னு கேட்டாக்க, இந்திராதிகளுக்கெல்லாம் ஒரு சமயத்துல, அதாவது தூர்வாசருடைய சாபத்தினால லக்ஷ்மியை இழந்து வருந்தினார்கள் தேவதைகள்லாம். மறுபடியும் பிராட்டியினுடைய அவதாரம் ஏற்பட்ட உடனே, அந்த க்ஷீரசாகரத்தை கடைஞ்சி பிராட்டியினுடைய அவதாரம் ஏற்பட்ட உடனே, ஏற்கனவே எப்படிப்பட்ட ஒரு பெருமைகள்லாம் இருந்ததோ அதை காட்டிலும் பன்மடங்கு உயர்ந்ததான பெருமைகளுடன் விளங்கினர் என்று சொல்லுகிறார். அது இந்திரனுடைய வாக்கியம். அந்த மாதிரி பிராட்டியினுடைய கட்டாட்சம் இல்லாத போயிடுத்துனாக்க பிராகிருத்தமான ஐஸ்வர்யமோ கைவல்யமோ அல்லது மோக்ஷமோ எதுவுமே சித்திக்காது. பிராட்டியினுடைய கட்டாட்சம் இருந்ததுன்னாக்க எல்லா விதமான அனிஷ்டங்களும் போய் இஷ்டப்பிராப்தி ஏற்படும் என்பதை அறுதியிட்டு இந்த ஸ்லோகத்தினால சொல்லி பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ற அளவந்த. இதுல விசாரம் பண்ண வேண்டிய விஷயம் வைஷ்ணவாத்வதன்றனாம் என்பது, அதுக்கு அடுத்த உபன்யாசத்துல அந்த விசாரத்தை பண்ணுவோம். நமக்கும் அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம், கருணாபூரிதமான கட்டாட்சம் இருந்து நமக்கு, நமக்கு எது நல்லது கெட்டதுன்றது நமக்கு தெரியாது, நமக்கு எது நல்லதோ அந்த நல்லது ஸ்ரேயஸ் நமக்கு ஏற்படும்படியாக பிராட்டியை அனுகிரகம் பண்ணணும்னு பிராட்டியை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.